எனது பெயர் சுஜாதனா. நான் மூணாம் மாவட்ட பழம்பாசி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தான் கல்வி கட்டினான். முதலாம் தரத்தில் இருந்து அஞ்சாம் தரம் மட்டும் அங்கே தான் கல்வி கட்டினான். 2018 ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையும் மூமாவட்ட பழம்பாசி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தான் எழுதினேன். நான் இப்போது வித்யானந்தா கல்லூரியில் கல்வி கற்கிறேன். எனது மகளை ஸ்காலர்ஷிப் எழுதுறதுக்கு அப்படி ஊக்குவிச்சேன்டா. அவள் வந்து அந்த ஒரே ஒரு மகளாக இருக்கிறதால அவாவை கட்டாயம் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வைக்கணுமன்றது தான் எனது கனவு. அதுக்காக நான் ஆண்டு ஒன்றில் இருந்து அவாவுக்கு அந்த பயிற்சி புத்தகங்கள் வாங்கி கொடுத்து செய்துட்டு கொண்டு வந்தேன். அதில் இருந்து பிறகு பாடசாலை கல்வி கற்று முடித்து வந்தாலும் அது அங்கே என்ன படிச்சிருக்கிறா அதிலே விளக்கங்களை அவாவுக்கு திருப்பி சொல்லி கொடுத்து அதை ஒழுங்காக பாடமாக வச்சு கற்பிச்சதால எனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. எனது எதிர்கால திட்டம் வைத்தியராக வருவது. நான் வைத்தியராகி ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை செய்வதற்காக நான் வைத்தியராக சந்தோஷமாக இருக்கவா. அந்த எதிர்காலத்துக்கு அவள் திட்டமிட்டு அவள் வைத்தியரா வரணும்னு சொல்லி படிக்கிறது வந்து சந்தோஷம். அவள் வைத்தியரை பார்த்தா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் ஊருக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெருமையாக இருக்கும்ன்ற நினைக்கிறேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவது ஒரு கனவாக இருந்தது. எனக்கு அந்த ஆசை முதலாம் தரத்தில் இருந்து வந்தது. எனக்கு வைத்தியராக வரும் கனவுக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினது நான் பெரும் உதவியாக உள்ளது. நான் வேறு கிளாஸுக்கு போகல. பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பழங்களை வீட்டை வந்து திருப்பி அதை கற்றதனால் பாஸ் ஆகினேன். அடுத்த வருடம் ஸ்காலர்ஷிப் எழுத இருக்குமான தம்பி தங்கைகளுக்கு நான் கூறுவது என்னவென்றால், நல்லா நன்றாக படித்து வீட்டு வேலைகள் எல்லாம் சரியாக செய்து பாஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துகிறேன். அவள் பாஸ் ஆகின அந்த நிமிஷம் எனக்கு அந்த சொல்லாத ஒரு மகிழ்ச்சியாயும் இருந்தது. அந்த டைம் தான் அவ அந்த சொல்ல தெரியுது. நான் கஷ்டப்பட்ட அவ படிப்பிச்சதுக்குரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. என் மகள் தான் இந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறான், இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறதுக்கு நான் மிகவும் பெருமைப்படுறேன். அதோட மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அது சொல்கிறதுக்கு வழியால் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் ஒரே சேர்ந்ததான் அவள் கல்வி கட்டுவாள் தொடர்ச்சியாக. அஞ்சாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டில் இருந்து அஞ்சாம் ஆண்டு மட்டும் அவர்கிட்டே தான் கல்வி கட்ட, அவரே தான் மாலை நேர வகுப்புகள் மட்டும் வேறு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாரன்னு சொல்லிட்டு தான் நான் தொடர்ச்சியாக கல்வி கட்டது. அவர் தான் மாலை நேர வகுப்புகள் எல்லாமே அவர் தான் எடுத்தது. வேறு வழியால் எந்த ஒரு கிளாஸுக்கும் இடவும் இல்லை, வேறு எந்த ஆசிரியர்கிட்டையும் படிக்கிறேன்.